Welcome to Nikku Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல broccoli gravy எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. இப்போ அந்த gravy வந்துட்டு சப்பாத்தி, naan, pulao கூடலாம் வச்சு சாப்பிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இந்த gravy எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு pan எடுத்துட்டு pan சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 2 ஏலக்காயையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன். இதோட பச்சை வாசம் போற வரை இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 தக்காளி வந்துட்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பேஸ்ட் அரைச்சு சேர்க்கறதால நல்ல திக்னஸ் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இதில் வந்துட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா mix பண்ணி விட்டுருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் வேண்டாம், ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். ஒரு முந்திரி பேஸ்ட் ஒன்று வந்து ரெடி பண்ணிக்கலாம். 10 முந்திரி வந்து எடுத்துட்டு அதில் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் உள்ள சேர்த்துட்டு இது கூடவே வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ வந்துட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ராக்கோலி வந்துட்டு நான் 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துட்டு சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நான் அதில் லைட்டாக வந்துட்டு சால்ட்டும் போட்டுட்டு அந்த சுடுதண்ணியில் போட்டு ப்ராக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த ப்ராக்கோலி வந்துட்டு அதிக நேரம் வந்துட்டு வேக வைக்க வேணாம், கம்மியான டைம்லேயே அது வந்துட்டு குக் ஆகிடும். ஏற்கனவே வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கோம், அதனால் வந்துட்டு இதில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அதை வேக விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ப்ராக்கோலி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.